திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மாரியம்மன் கோவிலுக்கு தனி மண்டகப்படி கேட்டு 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றாததால் சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் விடிய விடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டுவில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த சுமார் 3000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு அமைந்துள்ள மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி திருவிழாவின் போது அதே பகுதியை சேர்ந்த பட்டியலின மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுக்கு தனி மண்டகப்படி வேண்டும் என கேட்டு கோரிக்கை வைத்தபடி இருந்து வருகின்றனர். இந்த கோரிக்கையின் மீது அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 19 மற்றும் 20 தேதி ஆகிய 2 நாட்கள் இரவு பகல் பாராமல் பழைய வத்தலகுண்டுவில் உள்ள மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் பட்டியலின சமுதாய மக்கள் சுமார் 500 மேற்பட்டோர் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து கோயில் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பாரதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் ஜனவரி 27 தேதி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த நிலையில் 27 தேதியன்று இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பாரதியிடமிருந்து எந்த தகவலும் வராததால் பட்டியலின மக்கள் மீண்டும் தங்களின் போராட்டத்தை தொடங்கினர். கடந்த 4 நாட்களாக கோயில் வளாகத்திலும் கோயில் வெளியே பந்தல் அமைத்து உணவு சமைத்து சாப்பிட்டும் இரவு பகலாக தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூன்று முறை போராடிய நிலையில் பேச்சுவார்த்தை மட்டுமே நடத்தப்பட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் 1500 மேற்பட்ட மக்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் இறங்கினர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என மக்கள் எச்சரிக்கை விடுத்த நிலையில் சுமார் 100 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதுடன் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. முப்பதாண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, பட்டியலின மக்களின் போராட்டம் முடிவுக்கு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.